ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் வந்து கேமரா வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், பட் அதோட பிளேபேக்கு அதோடய செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ண போகிறோம், அதை எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இது. பட் டிஃபால்ட்டாகவே ஒரு என்விஆரில் வந்து கண்டினியூஸ் ரெக்கார்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கும். ஒரு கேமரா வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு அப்படின்னாவே கேமரா வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ரெக்கார்ட் என்விஆரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த கேமராவை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா, இந்த ரைட் சைடு இந்த டாப் காலம் இருக்குல்ல, இந்த ரைட் சைடு இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வந்து ஒரு சினிமேட்டிக் அதோட ஐக்கான் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். இந்த பெல் ஐக்கான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், அலாரம் ஐக்கான், பட் இது வந்து ரெக்கார்டிங் ஐக்கான். இந்த ஐக்கானோட வந்து சிசிடிவி சிஸ்டமில் வந்து இந்த ஐக்கான் வந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, இந்த ரெக்கார்டை நம்ம எப்படி போய் பார்க்குறது? ஸோ அதுக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட்கட் வந்து கீழே, அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டி ஒன் அப்படின் இருக்குல்ல, இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே டக்குன்னு ப்ளேபேக் செக் பண்ணி பார்க்குற ஆப்ஷன். நீங்கள் கிளிக் பண்ணதோடைய இப்போ வந்து இப்போ ப்ளேபேக் போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்படி ட்ராக் பண்ணி, இது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் வரை தான் பார்க்க முடியும். இது இன்ஸ்டண்ட்டாக டக் டக் அப்படியே உடனே, இதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன நடந்துச்சு, ஒரு 3 மினிட்ஸ், லாஸ்ட்டு 3 மினிட்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்ஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணி பார்க்குறதுக்காக உள்ள ஆப்ஷன் இது. பட் மெயினாக ப்ரொஃபஷனலாக நம்ம பார்க்குறதுக்கு உண்டான என்னென்னா, மேலே போனீங்கன்னா இந்த லைவ் வியூக்கு பக்கத்தில் ப்ளேபேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளேபேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து கேமராஸ், இப்போ 4 கேமராஸ்னால் அந்த 4 கேமராவோட நேம்ஸ் இருக்கும். அப்புறம் கீழே டேட் இருக்கும், இயர் டேட்டு மந்த் எல்லாமே இருக்கும். இதில் எந்த டேட்டு நமக்கு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், எந்த டேட்டில் நம்ம வந்து ப்ளேபேக் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து 1ஆம் தேதி அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேமரா எந்த கேமராங்கிறத கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த டேட்டை கிளிக் பண்ணணும். ஸோ எந்த கேமரா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டை செலக்ட் பண்ணால் போதும், நமக்கு வந்து கேமராவோட வீவ் வந்துடும். இதுலேருந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 24 ஹவர்ஸ், செக்யூரிட்டி சிஸ்டமில் நார்மலாக 24 ஹவர்ஸில் தான் இருக்கணும். ஸோ ரெட்ரீவ் பண்ணுறது, ப்ளேபேக் பார்க்குறது எல்லாமே இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைமில் இருக்கும். ஸோ கீழே இங்கே 0 to 24 hours வந்து உங்களுக்கு டைம் ப்ளேபேக் ஆகிக்கிட்டே இருக்கும், ரெக்கார்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். இது வந்து டேட்ஸ், எந்த டேட் வேணாலும் மாற்றிக்கலாம், நம்ம எந்த கேமரா வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்த கேமரா செலக்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த கேமரா வந்து இப்போ கனெக்ட் ஆகலை, அதனால் இப்படி வருது. பட் 4 கேமரா கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 கேமராவிலையுமே வியூ வந்துடும். நீங்கள் ஒரு கேமராவை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் பெருசாக டபுள் கிளிக் பண்ணால் போதும், நார்மலாக வந்து ப்ளேபேக் வந்துடும். இதில் வந்து பர்டிகுலர் ஏரியாவை எப்படி வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறது, ப்ளேபேக் ஆகிட்டு இருக்கிறதுல எப்படி ஜூம் பண்ணி பார்க்குறதுனா, கீழே வந்து உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன், டிஜிட்டல் ஜூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கர்சரை நீங்கள் மூவ் பண்ணால் போதும், ஸ்க்ரோல் பண்ணால் போதும். கர்சரை நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டே போகலாம். இல்லை, உங்களுக்கு லெஃப்ட் சைடு மேலேயும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத, நீங்கள் எங்கேருந்தும் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு எந்த ஏரியா வேணும் அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கர்சரில் இருந்தும் கர்சரை நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இப்படி வந்துடும். ஸோ அடுத்த ஆப்ஷனில் நம்ம வந்து பேசிக் செட்டிங்ஸ் ஆஃப் கேமரா, அதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்ல கேமராவோட கிளாரிட்டி, ரெக்கார்டிங் கிளாரிட்டி இதெல்லாம் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.